ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36,490 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கேன். இது லைவ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் ஷோ பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஷோ பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பராக மணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு 5 செகண்ட் கூட கிடையாது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரெஃபர் பண்ணணும், இங்கே போய் ஆள் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி கதையே கிடையாது. ஒரு 3 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மொத்தமாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 36,490 வந்து ஏர்ன் பண்ணது வந்து இந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் பெனிஃபிட் இருக்குது, பட் ரெஃபரே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண மட்டும் போதும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், தரமான கான்செப்ட், ஓகேவா? SRIADS. ஸோ இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம், 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கறதுக்கு நம்ம டெலகிராம் குரூப் பார்த்துலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மொத்த பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஷோ பண்ணிட்டுருக்கேன். இதில் ஷோ பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு இருக்கிற மொத்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ட்ரஸ்டடான ஆப்ஸ் எல்லாமே எதில் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, இது வந்து 1 வருஷம் மேலே ஓடும், எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிங்க, ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே ட்ரஸ்டடான ஆப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து விட்ரா கொடுத்துருக்கோம்ல, 36,490 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. எப்படி ரிசீவ் ஆயிருக்கு எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து விட்ரா ஹிஸ்ட்ரியை போய் பார்ப்போம். இது உங்கள் நோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குங்க பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜூலை மாதம், ஓகேங்களா? 9,974 விட்ரா கொடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ரிசீவ் ஆயிடுச்சு டேக்ஸ் போக. அதுக்கப்புறம் 4,146 விட்ரா கொடுத்தேன், அதுக்கு கீழே பாருங்கள் 13,334, ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ஓகேங்களா? இன்றைக்கி இன்றைக்கி என்ன டேட்டுன்னா இங்கே பாருங்கள் 29 ஜூலை எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு, சரிங்களா? 23ஆம் தேதி கொடுத்தேன், அதாவது ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிரும், ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 5 நாள் ஆகும், இல்லை 5 நாள் ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து போகாது, ஓகேவா? நான் ப்ரூஃப் வந்து இப்போ லைவாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப், கரெக்டாக 9,333 கிடச்சிருக்கு, ஓகேவா? ஏன் வந்து 9,333? நம்மளை வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க, அந்த டேக்ஸ் பிடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு மெசேஜாகவும் வந்துச்சு, அந்த மெசேஜ் ப்ரூஃபையும் காட்டுற பாருங்க, 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெசேஜ் வந்து ப்ரூஃப், ஓகேவா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2023, ஓகேங்களா? கரெக்டாக டைம் பாருங்கள், எங்கே இதோ பாருங்கள், 2:51 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ என்னோடய பேடிஎம்லேயும் அதே தான் வந்திருக்கு, 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2:51 கிளியராக காட்டுறேன்னா, இங்கே பாருங்கள் 2:51 பேடிஎம் உள்ளே போயிட்டு என்னால் எடுக்க முடியல, ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ காட்ட முடியல, எதுனா பிளாக் கலரில் ஸ்க்ரீன் காட்டி விட்டுறானுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இதில் எப்படி டெபாசிட் பண்ணோம் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராமில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது மூலம் வந்து ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டச் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம், நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்துடும், சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், எல்லாத்துலேயும் முட்டைன்னு இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அதனால் முட்டைன்னு இருக்கும். அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இதில் SCN மேலே இருக்கிற ஐடி தான் உங்களோடது, இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா இதை நோட் பண்ணால் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும், இது நோட் பண்ணலாம் உங்களால் லாகினே பண்ண முடியாது. கீழே ஸ்பான்சர் ஐடின்னு இருக்குது, நீ யார் கீழே ஜாயின் பண்ணுங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ என்னோடய லிங்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட லிங்க் வந்து இங்கே காட்டும், என்னோடய ஐடி வந்து இங்கே காட்டும், உங்களுக்கு மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு, சரிங்களா? எங்கே இருக்குன்னா டேஷ்போர்ட்லேயே இருக்கும். நீங்கள் லாகின் பண்ண, அதாவது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும், சரிங்களா? வந்த உடனே நீங்கள் வந்து கீழே தள்ளிட்டு இந்த ஐடியை நோட் பண்ணணும் முதல் விஷயமா. இதை மறந்துட்டிங்கன்னா உங்களால் லாகினே பண்ண முடியாது அடுத்த வாட்டி, சரிங்களா? நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்ளைனர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நம்ம ஐடி மறந்துட்டேன், எனக்கு வந்து ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனே முதல்ல நோட் பண்ண வேண்டியது இந்த ஐடி தான், உங்களோட ஐடியை நோட் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா மேலே வந்து உங்களுக்கு 4 புள்ளி காட்டும். நான் வந்து மொபைல் வியூவில் காட்டல, டெஸ்க்டாப் வியூவில் காட்டுறதால உங்களுக்கு வந்து அந்த புள்ளி வந்து தெரியாது. பட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து இங்கே கீழே ஒரு 9 புள்ளி இருக்கும், ஓகேங்களா? அந்த 9 புள்ளி ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னு வைங்களேன், கீழே டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன், ஓகே டெபாசிட், சாரி இந்த ஆப்ஷன் காட்டணும், ஓகே டிக்குன்னு இருக்குல்ல இங்கே டிக்கு, அதை கிளிக் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் டிக்குன்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து மெனுவிலே வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், சரிங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே வந்து டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும்.
இதில் அக்கௌண்ட் நம்பர் எம்டியோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு 1800 ரூபாவா இல்லை 5500 ரூபாவா இல்லை 500 ரூபாவான்னு சொல்லி பேக்கேஜ் செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 1800 ரூபா பேக்கேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே 50 ரூபா கிடைக்கும் சரிங்களா. இல்லை நான் 500 ரூபா மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெய்லி 10 ரூபா கிடைக்கும். இல்லை நான் 5500 ரூபாவில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 3 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே போதும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி வந்து எனக்கு 50 ரூபா போதும்னா நீங்கள் 1800 ரூபா பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் 1800 ரூபா செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டுக்கு 1800 ரூபா அமௌண்ட் அனுப்பணும் சரிங்களா. அனுப்பின உடனே உங்களுக்கு பேமெண்ட்டு வந்திருக்கும்ல, ரெஃபரன்ஸ் நம்பரோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும் அது சரிங்களா. ரெஃபரன்ஸ் நம்பர் தெரிகிற மாதிரி உங்கள் பேர், அவரோட பேர், எம்டியோட நேம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும், அதை வந்து அப்படியே ரெஃபரன்ஸ் நம்பர் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கு கீழே யூடிஆர் நம்பர்னு இருக்குல்ல, 12 நம்பர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று தெரியும்ல, அந்த பேமெண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும், மெசேஜாகவும் வந்துடும், ப்ளஸ் எந்த ஆப்பில் பண்ணுறீங்களோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் பண்ணாலும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதை இங்கே போட்டுடணும் ஓகேங்களா. போட்டுட்டு கீழே வந்து என்ன பேக்கேஜும் செலக்ட் பண்ணணும், மறக்காமல் இதை மஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். 500 ரூபாவில் விட்டு அப்படியே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தான் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா, இது டெபாசிட் விட்ராவில் போய் டெபாசிட்டு ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா பெண்டிங்னு இருக்கும். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெனுவை டச் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துட்டேன். நீங்கள் மேலே ஒரு 8-9 புள்ளி இருக்கும்ல, அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் டேஷ்போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ப்ரொஃபைலு, பேங்க் டீட்டெயில்ஸு, டெபாசிட்டு, டெபாசிட் ஹிஸ்ட்ரி, டீம் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை டேரக்டு, ரெஃபரல் லிங்க்கு, ஆல் ட்ரான்சாக்ஷனு, விட்ராவலு, விட்ரா ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும் சரிங்களா. இப்போ நான் விட்ரா ஹிஸ்ட்ரி தானே காட்டினேன் உங்களுக்கு அது மாதிரி. ஓகே இப்போ வந்து நீங்கள் மெனு கிளிக் பண்ண உடனே டேஷ்போர்டில் தான் இருக்கும். டேஷ்போர்டில் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி இருக்கும் சரிங்களா, அந்த ஐடியை நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன பிறகு பார்த்துக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கூட அக்கௌண்ட் நம்பரும் எம்டி இருக்கும், அவருக்கு அமௌண்ட் அமுச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒரு இங்கே டெபாசிட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்கும். அந்த பெண்டிங் எப்போ போயிட்டு அப்ரூவ்டுன்னு மாறுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியா ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம். டெபாசிட் ஹிஸ்ட்ரிலேயே போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சு இல்லையான்னு. ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்கே பார்த்தோன்னே ஆக்டிவேட்னு வந்துச்சுன்னா உடனே இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் டச் பண்ணணும். இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன் ஒன் செகண்ட். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஆப்ஷன் செகண்டாக வீடியோன்னு இருக்குல்ல, அது வந்து நான் டச் பண்ணுறேன். இதோ பாருங்கள் ரெண்டாவது வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, இது வந்து லோகோவில் காட்டுது. இதை டச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டணும்ல முதல்ல. ஸோ நான் டேஷ்போர்டில் போயிட்டு என்னோடய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டிடுறேன் ஓகேவா. இப்போ பாருங்கள் 1822 ரூபா இருக்குது. இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறேன். 1922 ரூபா 50 பைசா வரணும் கரெக்டுங்களா, ஏன்னா நான் 5500 ரூபா பேக்கேஜ் போட்டிருக்கேன், எனக்கு 100 ரூபா கிடைக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணிட்டு பாஸ் பண்ணுறேன் ஒன் செகண்ட். வீடியோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் வீடியோ. ஓகே மறுபடியும் வந்து இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டுனா. ஓகே நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிச்சு. 3 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சப்மிட் பட்டன் வந்துடும் ஓகேவா. ஸோ அது வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து பாஸ் கூட பண்ணிக்கலாம். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சப்மிட் பட்டன் தான் வந்துருச்சு இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணணும், சப்மிட் அப்படின்றது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். 1822 ரூபா இருந்தது 1922 ரூபா ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டுருக்கு SRIADSல. நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா உடனே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடுது. ஒரு தரமான ஒரு கான்செப்ட் SRIADS. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன், பேரை மாற்றி விட்டுறேன், பாஸ்வேர்ட் மாற்றிட்டேன், ஐடி மாற்றிட்டேன், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ பர்ஃபெக்டாக உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே வேறு கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் இழுத்து அடித்து உங்களுக்கு கடுப்பாகி போயிடும், உங்களை அக்கௌண்ட்டே யூஸ் பண்ண முடியாமல் விட்ராவும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கான்செப்ட் அப்படி கிடையாது. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு தரமான கான்செப்ட். கஸ்டமர் சர்வீஸ் டெலகிராம் இருக்குது, நோட்டீஸ் போர்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக ஓகேவா. ஸோ பர்ஃபெக்டான கான்செப்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எதனா டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளஸ் டெலகிராம் லிங்க்கும் இருக்குது, ரெண்டுத்துலுமே ஜாயின் பண்ணிங்க. லிங்க் டச் பண்ணோன்னே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகேவா.
ஸோ தரமான கான்செப்ட், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருஷம் மேலே வந்து ரன் ஆகிற ஒரு கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டீம் வந்து கொண்டு போங்க, டீம் உங்களால் கொண்டு போக முடியும்னா கொண்டு போங்க. இதே மாதிரி ஒரு டக்கரான வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.